பயிற்சி 2.3 தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது கலப்பெண்களின் பண்புகள் ஒரு ஆறை படிச்சுட்டு அதை பயிற்சி 2.3 சரிபார்த்தல் செஞ்சு பார்ப்போங்க. அதுபோக இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கோன்னு சொன்னால், ஐ பவர் கே, இங்கு கே என்பது நாலால் வகுக்க கிடைக்கும் மீதி ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் ஜீரோவாக இருக்கலாம், ஒன்றா இருக்கலாம், ரெண்டாக இருக்கலாம், மூணாக இருக்கலாம், நாலு வராதுங்க. அதை பேஸ் பண்ணி அந்த முகத்தில் ஐ ஈக்குவல் டு ஐ, ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, ஐ கியூப் ஈக்குவல் டு -8, ஐ பவர் 4 ஈக்குவல் டு 1 சமம் ஞாபகத்தில் வச்சுங்க. சரிங்க, இன்றைய வகுப்பில் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மற்றும் இசட் நாட் ஈக்குவல் டு 0 எனில் இசட் இன்வெர்ஸை பெறலாம். அந்த இசட் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/z ஈக்குவல் டு இசட் பார் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இசட் ஈக்குவல் டு 0 எனும்போது இசட் இன்வெர்ஸ் வரையறுக்கப்படவில்லை. இது நீங்கள் லோயர் கிளாஸில் படித்ததுங்க, 8th 9th அடுக்கு விதி பவர் ரூல், அதை தான் இங்கே கொடுத்துருக்குதுங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்மார்ட் டிவியில் போட்டு பாருங்கள். விளம்பரங்கள் வந்தால் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. சரி, வாங்க கிளாஸுக்கு போகலாம். வணக்கம். ஐடியா கல்வி மையம் ஆன்லைன் வகுப்பு 23 தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இந்த வீடியோவில் நாம் பயிற்சி 2.3 முழுவதும் பார்க்க இருக்கிறோங்க. ஓகேங்களா? சரிங்க, போன கிளாஸில் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன், இந்த லாஸ்ட் சம். ஓகேங்களா? இது போட்டிங்களா? போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்சர் என்ன வந்தது? எக்ஸுக்கு -1 வந்ததுங்களா? பார்த்துருங்க. ஒய்யுக்கு 1 வந்ததான்னு பாருங்கள். வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. வெரிஃபிகேஷன் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? சரிங்க, இந்த சம் நான் சொன்னாப்புல இப்படி டைரெக்டாக கூட நீங்கள் ஈக்குவேட் பண்ணி போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அல்லது உங்கள் எக்ஸாம்பிள் சம்மில் கொடுத்தாமலங்க, இது மாதிரி Z1 இதுவுமே அண்டு இதுவும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல்ன்ட்டாங்க. ஈக்குவல்னால் லெஃப்ட் சைடு இருக்கிறத Z1 வச்சுக்கோங்க, ரைட் சைடு இருக்கிறத Z2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் ஈக்குவல்னு கொஸ்டினில் கிவன் கண்டிஷன் படி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இது ரெண்டும் இப்படி எழுதலாம். அதாவது எப்படி பண்ணுவோனுங்க, இது மாதிரி எக்ஸை உள்ளுக்கு இன்டூ பண்ணிக்கணும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுனே 1, 2, 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து உள்ளுக்கு இன்டூ பண்ணி ரியல் பார்ட்டு தனியாக, இமேஜினரி பார்ட் ஐ தனியாக பிரிச்சுக்கிட்டு இப்படி வச்சும் போடலாங்க. உங்கள் புக்கில் இப்படி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அது போடுங்க. நான் சொன்னால் போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா இப்படி போட்டுட்டு அப்புறம் இது ரெண்டை ஈக்குவேட் பண்ணுங்கள், தப்பு இல்லைங்க. ஓகேங்களா? சரிங்க, போன கிளாஸில் எக்ஸசைஸ் 2.2 முழுவதும் முடித்தேன். லென்த்தாக வீடியோ வந்தது. இந்த வீடியோ நான் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக போடுறேங்க, ஏன்னா சம் கம்மி தான். நீங்கள் ப்ராப்பர்ட்டி மட்டும் ஒரு 6 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்குறாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? சரிங்க, நம்ம இன்றைய வகுப்பில் பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் பார்க்க போகிறோங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்ணின் பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். இந்த பக்கம் அண்டர் மல்டிபிளிகேஷன் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிட்டாங்க. ஓகேங்களா? கூட்டலின் கீழ் கலப்பெண் வந்து நிறைவு செய்யும் பண்புகள் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. கூட்டலின் கீழ், இது பெருக்களின் கீழ், பெருக்களை அடிப்படையாக கொண்டு இது செய்யுது. ஃபர்ஸ்ட் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா மொத்தம் ரெண்டு பேர் வேணுங்க. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி 2 எலமெண்ட்ஸ் வேணும். அது எப்படி இருந்தாலும் க்ளோசர்னாவே ரெண்டு பேர் வேணுங்க. நம்ம ஒன்று 12th சாப்டர்ல இது படிப்போம், அங்கே நம்ம படிப்போம். இதே மாதிரி சேம் ஹெட்டிங் போட்டு அங்கே படிப்போங்க. இது காம்ப்ளெக்ஸில் படிக்கிறோம், அது டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற அங்கே, அதாவது தமிழில் சொன்னால் தனிநிலை கணக்கியல்னு 12th சாப்டராக இருக்குங்க. 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ். அங்கேயுமே நாம் இதே சேம் அங்கே குரூப்பில் பாடி படிப்பேங்க. அங்கே குரூப்பினுடைய ப்ராப்பர்ட்டிலையுமே சேம் இங்கே பார்க்குறதெல்லாம் அப்படியே வருங்க. ஓகேங்களா? அதனால இந்த தலைப்புக்கெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் டிஃப்ரென்ஸு இது காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது குரூப் அப்படின்னு தெளிவாக பார்த்துருக்கணும். இதை மறுபடியும் இதே ஹெட்டிங் இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர், அங்கே குரூப்பில் படிப்பேங்க. லாஸ்ட் சாப்டர் 12th சாப்டர், இது 2nd சாப்டர். கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும். ஓகேங்களா? இதே ஹெட்டிங்கு சேம் இதே தாங்க. இதே மாதிரி தான் இப்போ எழுதுவோம், இதே மாதிரி தான் பண்ணுவோம். அங்கேயே அடிஷனுக்கு இதே மாதிரி தான் பண்ணுவோம். இங்கே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அங்கே ஈஸியாக கொஞ்சம் என்னென்ன சேஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்ன மாறுபாடுகள் செஞ்சால் அந்த சாப்டருக்கு தகுந்தாப்போ எழுதிக்கணும். இது காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற சாப்டருங்க. இங்கே இப்படி இருப்பாங்க, இப்படி தான் எடுத்துக்குவோம். அங்கே 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொல்கிறது தனிநிலை கணக்கியல், அங்கே எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் மாறுபாடுகளை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸிங்க. இங்கே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 12th சாப்டர் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான சாப்டர். ஓகேங்களா? சரிங்க, அந்த ஹெட்டிங் லைனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதில் ஒன்று ஃபஸ்ட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அடிஷன் அண்டர் அடிஷன், கூட்டலை பொறுத்து கீழ்காணும் பண்புகளை நிறைவு செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கலப்பெண்கள். அதில் ஒன்று அடைவு பண்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அடைப்பு பண்பு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் எனி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறீங்க, Z1 Z2, தென் சம் Z1 + Z2 இஸ் ஆல்சோ ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது ரெண்டு கலப்பெண்களை எடுத்துகிட்டு அதை கூட்டினீங்கன்னா வர ஏன்சருமு அதே கலப்பெண் கேட்டகரியிலேயே தான் வரணுங்க. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? சரிங்க, அடுத்தது பெருக்களுக்கு அதே மாதிரி தாங்க. ரெண்டு கலப்பெண்களை எடுத்துக்கிறீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை, அது ரெண்டும் இன்டூ பண்ணால் வர ஏன்சருமு அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்டகரியிலேயே தான் இருக்கணுங்க. சொல்கிறது புரியுதுங்களா? இதை சிம்பிளாக இப்படி போடலாங்க.
Z1, Z2 belongs to capital C. Capital C னா என்னங்க? நேத்தாம் பார்த்தோம், போன கிளாஸ்ல பார்த்தோம். இது என்னங்க? செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேங்க, கலப்பெண்களின் கணம் Z1, Z2 belongs to C-ஆ இருந்தானா? இருந்தால் தென், இப்படி சிம்பிளா இப்படி சிம்பாலிக் ஃபார்ம்ல கூட எழுதலாங்க. Z1 × Z2 belongs to capital C. கேபிட்டல் சி மீன் செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையே தான் இருக்குது. தேர் ஃபோர் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதலாம். சொல்கிறது புரிஞ்சுங்களா? இது கூட்டலை கூட்டலை கொடுத்தாங்கன்னா கூட்டு கூட்டி வர ஆன்சருமே அதுலேயே இருக்குது. அப்படின்னா இங்கே என்ன எழுதுவீங்க? Z1 + Z2 பிளாங்ஸ் டு கேபிட்டல் சின்னு எழுதி காமிக்கலாம். அத்தாச்சு ஒரு தியரி எழுத கஷ்டமாக இருந்ததுன்னா, இஃப் Z1, Z2 பிளாங்ஸ் டு சி தென், எனில் அப்படி இருந்ததுன்னா Z1, Z2 பிளாங்ஸ் டு சி அப்படின்னு எழுதலாம். இது மாதிரி சிம்பாலிக் ஃபார்ம்லேயும் எழுதலாங்க. தியரி எழுதுறதுனால எழுதலாம், இல்லை இப்படி எழுதுறதுனால எழுதலாம். ஓகே புரிஞ்சுதுங்களா? சரி, ஃபஸ்ட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கிங்களா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு பேர், ரெண்டு எலமெண்ட் வேணுங்க, ரெண்டு பேர் வேணும். Z1, Z2 எனி காம்ப்ளெக்ஸ் நம்பருங்க, ஞாபகம் வச்சுங்க. ஏதேனும் இரு கலப்பெண்கள் அதை கூட்டும் போதுமே பெருக்கும் போதுமே அதுவும் அதே கலப்பெண்ணாக வந்தால் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. அண்டர் அடிஷன், அண்டர் மல்டிப்ளிகேஷன், கூட்டலையின் கீழ், கூட்டலை பொறுத்து, பெருக்கலை பொறுத்து அப்படின்னு சொல்லிடுவோம். சொல்ல புரிஞ்சுங்களா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி போகலாங்களா? ஞாபகம் வச்சுக்கிங்களா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அடைவு பண்பு. நாம் பார்க்க போகிறது அடுத்து காமுடேட்டிவ் லா. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டிங்கன்னா தமிழில் பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1, Z2 Z1 + Z2 ஃபஸ்ட்டு Z1 Z2 கூட்டிகிட்டு அப்புறம் Z2 Z1 கூட்டினா ரெண்டு ஆன்சர் ஒன்றா வரணுங்கிறாங்க. அதே மாதிரி காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்று பண்பு பெருக்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி Z1, Z2 = Z2 × Z1 ரெண்டு ஆன்சர் ஈக்குவலாக வரணுங்க. மாற்றி போட்டு இன்டூ பண்ணாலே வருங்க, இல்லை ஈக்குவல் தான். அது மூணாவது ப்ராப்பர்ட்டி. இதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் போதுங்க. க்ளோஸருக்கு ரெண்டு பேர் வேணும், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் போதும். காம்படேட்டிவ்க்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் போதும். அசோசியேட்டிவ்க்கு மூணு பேர் வேணுங்க. ஞாபகம் வச்சுங்க, அசோசியேஷன்னாவே மூன்று மெம்பர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒரு நட்பணி மன்றமே ஆரம்பிக்க முடியும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி அசோசியேட்டிவ், அசோசியேஷன், அசோசியேட்டிவ் அப்படின்னா மொத்தம் மூணு பேர் இருக்கணுங்க. மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கணும். அப்படின்னா ஃபார் எனி த்ரீ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1, Z2, Z3 ஏதேனும் மூன்று கலப்பெண்களை எடுத்துக்கிறீங்க. அதுக்கு இப்படி எழுத முடிஞ்சதுன்னா ப்ராக்கெட் நல்லா பாருங்கள். இதில் லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வரீங்க. ஓகேங்களா? செட்ஸ்லாம் போட்டிருக்கிறோம், செட்ஸ்லாம் பார்த்துருக்குறேங்க. அதே தாங்க, Z1 + Z2 கண்டுபிடிச்சிட்டு Z3 கூட்டினா வர ஆன்சருமே Z2 Z3 கூட்டிட்டு Z1 கூட்டினா வர ஆன்சர் ஈக்குவல். இது மாதிரி இதெல்லாம் சம்பிள் நம்ம போடுவோங்க எக்ஸைஸ் சம்பில். மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இதை வெரிஃபை பண்ணு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்ம LHS RHS கண்டுபிடிச்ச முடியுமா? எக்ஸைஸ் சம்பில் இது இருக்குதுங்க, பார்ப்போம். ஓகேங்களா? சரிங்க. அதே மாதிரி பெருக்களுக்கும் கேட்டிங்கன்னா ஏதேனும் மூன்று கலப்பெண்கள் Z1, Z2, Z3 இப்படி ஈக்குவலாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கிங்களா? கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்க, அடுத்து நாலாவது, த அடிட்டிவ் ஐடென்டி, அதாவது ஐடென்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட்டலுங்காட்டி அடிட்டிவ் ஐடென்டினா போட்டாங்க. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். அடிட்டிவ் ஐடென்டினா ஜீரோ தாங்க. அடிட்டிவ்னாவே ஜீரோ தான், லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அதே தான், ஆனால் உங்கள் கண்ணில் 0 + I0 தெரியணும் உங்கள் கண்ணுக்கு. அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி எடுத்துட்டிங்கன்னா 1 தாங்க. 1 பிலாங்ஸ் டு கேபிட்டல் சி. இங்கே 0 பிலாங்ஸ் டு கேபிட்டல் சிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் செட்டில் இருக்குது. ஓகேங்களா? கலப்பெண்களின் கணத்தில் 0 இருக்குங்க. 0 + I0 கண்ணுக்கு தெரியணும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, அடிட்டிவ் ஐடென்டினா 0, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டினா 1. காரணம் என்ன? இது ரெண்டுக்குமே நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் போதுங்க. அசோசியேட்டிவ்க்கு மூணு பேர் வேணும். அதே மாதிரி அதுக்கு மேலே காம்புடேட்டிவ், காம்புடேட்டிவ்க்கு ரெண்டு பேர் வேணும். க்ளோசர் ஆக்சியம் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, க்ளோசர் ஆக்சியம் ரெண்டு பேர் வேணும். Z1, Z2 ரெண்டு எடுத்துட்டு தான் அதை ரெண்டை ஆட் பண்ணால் அல்லது மல்டிப்ளை பண்ணால் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் குரூப்லேயே இருக்கும், அதே செட்லேயே வரும், செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை எத்தனை பேர் வேணும், எத்தனை காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிட்டிவ் ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் போதும், அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட எந்த நம்பரை கூட்டினா அதே நம்பர் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த கூட்டின நம்பர் தான் ஐடென்டிட்டி. அதே மாதிரி பெருக்கல், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறீங்க, அதோட எந்த நம்பரை பெருக்குனா அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கி, அந்த பெருக்கு நம்பருங்க அந்த நம்பர் தான் ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதாங்க. ஞாபகம் வச்சுக்கிங்களா? அதை பெருக்களுக்கு நம்ம ஒன்றையும் கூட்டலுக்கு ஜீரோவையும் பயன்படுத்துகிறோம். சரிங்க, இந்த ஐடென்டிட்டி வந்து இன்வெர்ஸுக்கு
ஒரு சம்பந்தம் இருக்குதுங்க ஓகேங்களா இன்வர்ஸ் ஒரு நம்பரினோட இன்வர்ஸை அடிட்டிவ்ல கூட்டும்போது ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும்ங்க பெருக்கல்ல பெருக்கும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கறீங்க அதை அதனோட இன்வர்ஸால பெருக்கும்போது எது கிடைக்கும்ங்க ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும் அதான் ரூல்ஸ் ஓகேங்களா சரி இப்ப பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபார் எவரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் z க்கு தேர் எக்ஸிஸ்ட் இந்த மாதிரி சிம்பல் போடுவோம் நான் இருக்குங்களா தேர் எக்ஸிஸ்ட் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் z அடிஷன்னா ஆப்போசிட் சைனுங்க உதாரணத்துக்கு பிளஸ் செவன் அப்படின்னா மைனஸ் செவன் தானுங்க அதனுடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ்னு லோயர் கிளாஸ் சிக்ஸ்த்து செவன்த்லேயே படிச்சிருக்கிறீங்க ஓகேங்களா ஃபைவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் ஃபைவ் மைனஸ் எயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் எயிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாங்க இது சிக்ஸ்த் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துலேயே படிச்சிருக்கிறீங்க அதாங்க என்ன வருது ஜீரோ வரணுங்க கூட்டினா ஒரு நம்பர் கொடுக்குறாங்க மைனஸ் ஹண்ட்ரட்னு கொடுத்தா என்ன வருங்க அதனோட இன்வெர்ஸு ப்ளஸ் ஹண்ட்ரட் காரணம் என்ன ரெண்டையும் கூட்டும்போது அடிட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு யோசிங்க ஒன் வரணும் ஐடென்டிட்டி எலமெண்ட் ஒன் வரணும் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வைங்க சாதாரணமாக ஒரு நம்பருக்கு யோசிங்க ஃபைவ் கொடுக்குறாங்க ஃபைவ்னுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் என்ன இதெல்லாம் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துலேயே படிச்சிருக்கிறீங்க ஃபைவ்க்கு என்னங்க வரும் ஒன் பை ஃபைவ் ஏன்னா ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்னுங்கிற மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வந்துரு அதெல்லாம் நீங்கள் ரொம்ப லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கிறீங்க அதனால பிரச்சனை இல்லை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவீங்க ஃபார் எனி நான் ஜீரோ இந்த இடத்துல நமக்கு இந்த இந்த சாப்டரில் இந்த வார்த்தை தான் முக்கியம் இந்த வார்த்தை ஜாலம் நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரிசல்ட் அதாவது இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த இடம் தான் மெயின் இடம் ஓகேங்களா இது மெயின் இடம் நான் இப்போ போட்டு காமிக்கிறேங்க இது நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்துகிட்டு நாம் இதை எப்படி டிஃபைன் பண்ணிட்டு இசட் இன்வெர்ஸ் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபு இங்கே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்க இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் தட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு எடுத்துக்கிட்டா ஈஸ் இது வருன்னு காமிக்கிறாங்க நான் இதை இங்கே போட்டு காமிக்கிறாங்க இது உங்களுக்கு டெஃபினிஷனை பொறுத்த வரைக்கும் இதில் இப்படி கொடுத்துருக்குறாங்க நம்ம வேறு மாதிரி எழுதலாம் அது எப்படி எழுதலாம்னு நான் எழுதி காமிக்கிறேன் நோட்டில் வாங்க இதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா இஸ் டினோட்டட் பை இசட் இன்வெர்ஸ் அதாவது ஒன் பை இசட்னு எழுதலாம் உங்கள் புக்கில் அது கொடுக்கலீங்க பின்பக்கமாக இதை இப்படி டினோட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பக்கம் ஓகேங்களா பயிற்சிக்கு மேலே குறிப்பில் கொடுத்துருப்பாங்க சரி பார்க்கலாங்களா சரி நான் இப்போ நோட்டில் போட்டு காமிக்கிறேங்க இது எப்படின்னு இன்வெர்ஸ் இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறாங்கன்னு சாட்டிஸ்ஃபை எப்படி ஆகுது இந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்ங்கிறத நோட்டில் போடுறேன் பெருக்கல் நேர்மாறு அதை தமிழில் எதிர்மறை பெருக்கல் எதிர்மறைன்னு கூட சொல்லுவாங்க இன்னொரு நேமில் சரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னு இங்கிலீஷில் ஒரு நேம் தாங்க லெட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் பிலாங்ஸ் டு கலப்பெண்களின் கணம் செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எடுத்துக்கிறேங்க இப்படி ஒரு ஏதேனும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஹியர் கொஸ்டினில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க என்னென்னு நம்ம அந்த டிஃபைன் பண்ணால் நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஐ ஜீரோ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் ஒன்று எக்ஸ் அண்டு ஒய் ஆர் நாட் போத் ஜீரோ ரெண்டுமே ஜீரோ ஆகாது ஏதேனும் ஒன்று கண்டிப்பாக உயிரோடு தான் இருந்திருக்கு சரி அப்படின்னா தேர் ஃபோர் நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஜீரோ ஆகாது ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆகத்தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அதாவது நம்ம அப்படின்னா இதை இப்படி எழுதலாம் இசட் இன்வெர்ஸை ஒன் பை இசட்னு தாராளமாக எழுதலாம் நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கட்டி சரி இப்போ இசட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேங்க அதில் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாதுங்க நம்ம இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது அதை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணிக்கங்க டினாமினேட்டரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாது நியூமரேட்டருக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மெத்தேட் என்னென்னா காஞ்சுகேட்டால் மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணுங்க நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர் இரண்டையும் பெருக்க வேண்டும் காஞ்சுகேட்டால் இணையன்னால் பெருக்க வேண்டும் இணைனா வேறு என்னங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் என்னங்க ஆல்ரெடி நான் பார்த்துருக்குறோம் ஐயின்வெர்ஸை ஒன் பை ஐன்னு எழுதலாம் அதை ஐ பார்னு எழுதலாம் ஐ பார்னு என்னங்க காஞ்சுகேட் காஞ்சுகேட்னு அது இந்த ரெண்டு கிளாஸுக்கு முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தேன் என்னங்க மைனஸ் ஐ அதே மாதிரி மைனஸ் ஐ பாரை என்னென்னு எழுதலாங்க ப்ளஸ் ஐன்னு எழுதலாம் இது பேஸ் பண்ணி சொல்கிறோம்லங்க இணையன் ஐயை மட்டும்தான் நீங்கள் மாற்றணும் அதாவது இமேஜினரி பார்ட்டை மட்டும் சைன் மாற்றணும் சரி அதாங்க இங்கே அப்படின்னா இதனுடைய காஞ்சுகேட் என்ன வருங்க அதால் மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் இது ப்ராக்கெட் போட்டுக்கலாங்க மல்டிப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ என்ன ஆகுங்க தட் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் பை கீழே ஒவ்வொன்றா அப்படி இன்ட்டு பண்ணுங்கள்
எக்ஸ் ஸ்கொயர்டு அல்லது ஈஸியான ஃபார்முலா கூட அப்ளை பண்ணலாங்க. அதாவது இது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இப்படி இருக்குதுங்களா, அப்படின்னா தட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் போன கிளாஸ் கூட இது ஞாபகம் வச்சுருக்கோன்னு சொன்னேன். அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு இங்கே என்னங்க, எக்ஸ் ரெண்டு காமனாக இருக்கிறதா ஏ ஸ்கொயர் நான் போட்டுட்டேங்க, மைனஸ் பி ஸ்கொயர்டு ஐஒய் ஹோல் ஸ்கொயர்டு தட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஐ ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்னு பிரிச்சிருதலாம். இப்போ நமக்கு தெரியும் ஐ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. இங்கே போட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். அவ்வளோதாங்க முடிஞ்சது. இதை வந்து இப்படி பிரித்து எழுதியிருப்பாங்க புக்கில், எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஐ. எப்பவுமே ஐ வந்து ஒரு கலப்பெண்ணின் அழகு, இமேஜினரி யூனிட், பாசிட்டிவில் தான் எடுத்துருப்போம். இந்த மைனஸ் எல்லாம் வந்ததுன்னா இது யாருக்கு சொந்தங்க, இமேஜினரிக்கு தான் சொந்தம் பை. இப்படி எழுதி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இப்படியும் பண்ணலாம், ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. அப்படின்னா இப்படி எழுத முடியிறங்காட்டி, இதுக்கு டினாமினேட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஒன் பை இசட் இப்படி எழுதுறங்காட்டி இப்படி எழுதலாம் ஃபர்தர், ஓகேங்களா. ஃபர்தர் இசட் இன்ட்டு ஒன் பை இசட் ஈக்குவல் டு ஒன் பை இசட் இன்ட்டு இசட் ஈக்குவல் டு ஒன் தான் வரும் அப்படின்னு முடிச்சிடும். ஒன் பை இசட் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்குது ஒன் பை இசட்டுமே. அப்படின்னா இசட் இன்ட்டு ஒன் பை இசட் ஒன் பை இசட் இன்ட் இசட் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு எழுதலாம். தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாம், இசட் ஹேஸ் த இன்வர்ஸ் ஒன் பை இசட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் சி. அங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் செட்டில் தான் இருக்குது, இசட்னுடைய இன்வர்ஸு ஒன் பை இசட் அப்படின்னு முடிச்சுறீங்க, ஓகேங்களா. இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், இசட் இன்வர்ஸை ஒன் பை இசட் அப்படின்னு சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுதான் உங்கள் புக்கில் இது சொல்லியிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. டபிள்யூ போட்டு எழுதியிருக்கிறாங்க, டபிள்யூ போட்டு சொல்லியிருக்காங்க. நான் ஒன் பை இசட்னு வச்சு போட்டேன் இங்கே உங்களுக்கு, இந்த இடம் கொஞ்சம் நல்லா இல்லைங்கிறக்கா நோட்டில் போட்டு காமிச்சேன், ஓகேங்களா. சரிங்க, அடுத்து சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் போட்டுருவீங்க லோயர் கிளாஸில் இருக்குதுங்க. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எத்தனை பேர் வேணுங்க, த்ரீ மெம்பர்ஸ் வேணும், இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ. இதில் எத்தனை மெம்பர்ஸ் வேணும்னு ஞாபகம் வச்சுங்க, அடிட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்குமே இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஒவ்வொருத்தர் இருந்தால் போதுங்க, ஞாபகம் வச்சுங்க. அசோசியேட்டிவ்க்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மூணு பேர் வேணும். காம்புடேட்டிவ்க்கு க்ளோஸருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம்லங்க க்ளோஸர், செகண்டாக காம்புடேட்டிவ் பார்த்தா லைனாக ஞாபகம் வச்சு மைண்டில் ஏற்றுங்க. இது எத்தனை பேர் வேணும் அந்த கவுண்டிங்லாம் சொல்லிப்பாருங்க, மைண்டில் டிஸ்கஸ் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து, ஓகேங்களா. சரிங்க, அடுத்து லெட் அஸ் நவ் ப்ரூவ் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ். இதில் சில அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ப்ராப்பர்ட்டி த காம்புடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிசன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஒன் அண்ட் இசட் டூ வி ஹாவ் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஈக்குவல் டு இசட் டூ ப்ளஸ் இசட் ஒன் என பெறலாம். ஏதேனும் இரு கலப்பெண்கள் இசட் ஒன் இசட் டூக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கூட்டலின் பரிமாற்று விதி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இதை டூ மார்க்கில் கேட்கலாம். அதாவது கூட்டலின் பரிமாற்று விதியை எழுதி நிரூபி அப்படின்னா இதை எழுதி விடுங்க. அதை ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காம்புடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிசன் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார் குரூப் அப்படின்னு கேட்டால் அது டுவெல்த்து சாப்டருங்க. டுவெல்த்து சாப்டரில் இங்கே நாம் படித்த இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வருது. டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ்னு லாஸ்ட் 12வது சாப்டர் அங்கே படிப்பீங்க. குரூப் அப்படிங்கிற டாப்பிக்கில் படிப்பீங்க. இது காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற டாபிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. டுவெல்த்து சாப்டரில் ஒன்று இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஐந்தையும் ஞாபகம் வைப்பீங்க. ஞாபகம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் தான் அங்கே இருக்காது, மற்றபடி அந்த ஐந்து நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேங்களா. குரூப் அங்கே படிப்போம், இந்த ஐந்து ப்ராப்பர்ட்டியுமே நம்ம படிப்போம், ஓகேங்களா. சரிங்க, அடுத்தது இதை ப்ரூவ் பண்ணலாம் வாங்க. ப்ரூஃப் இசட் ஒன் இசட் டூ ரெண்டையும் எடுத்துக்கிறீங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. நமக்கு ஆட் பண்ணுறது தெரியுமாங்க, ரியல் பார்ட்டி ரியல் பார்ட்டி ஆட் பண்ணணும், இமேஜினரி இமேஜினரி ஆட் பண்ணி ப்ளஸ் ஐயை காமனாக இடையில போட்டுக்கணும். அப்புறம் என்ன பண்ணி இருக்கிறாங்க, நம்ம இசட் டூ ப்ளஸ் இசட் ஒன் தான் எழுதணும். அதனால இது ரெண்டை இடத்த மாற்றி எழுதலாம் இல்லைங்க, கூட்டலில் இடத்த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லைங்க, அதனால் அதை யூஸ் பண்ணி இடத்த மாற்றி எழுதுறோம். அடுத்தது பழையபடி இந்த மேல் ஸ்டெப் வரீங்க, இதை இடத்த மாற்றி எழுதிட்டு மறுபடியும் பழையபடி மேல் ஸ்டெப் போகிறாப்புல போகணுங்க. என்ன பண்ணுறாங்க நல்லா பாருங்கள், இந்த இசட் டூவையும் ஐ ஒய் டூவையும் ஒன்று சேர்த்து எழுதுறீங்க. ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன்னை சேர்த்து எழுதுறீங்க. இப்போ பாருங்கள் இடம் மாதிரி சலகம், இது இசட் டூ இது இசட் ஒன், அவ்வளோதாங்க. ஹென்ஸ் த ப்ரூஃப் ஏன்னா காட்டப்பட்டதுன்னு முடிச்சுருங்க. சரிங்க, அடுத்து ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் ப்ரூவ் தட். அழகாக கேட்டாங்க, இது ஒரு டூ மார்க் குவஸ்டினில் கேட்பாங்க. இதையுமே ப்ரூவ் தட் த மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் ஆஃப் எ நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதான் நாட் ஈக்குவல் இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ நம்பர் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஈஸ் இப்படி காமி அப்படின்ட்டா. அதாவது பூஜ்ஜியமற்ற எந்த ஒரு கலப்பெண் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஜீரோ இக்கு
பெருக்கல் நேர்மாறானது எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஐ இன்ட்டு ஓகேங்களா மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு காட்டு அப்படின்னு கேட்குறாங்க டூ மார்க்கில். உங்கள் புக்கில் ஒரு மாரை போட்டிருப்பாங்க, நான் அதை போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அல்லது நாம் இங்கே இங்கே போட்டோம்லங்க இந்த மெத்தடு, இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. அந்த ப்ரூஃபுக்கு இதே மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை கூட போட்டு காமிக்கலாம், தவறில்லை. இது இதோட நிறுத்திக்கலாங்க, இதை போட்டாலும் தவறில்லை, இதை எழுதி காமிச்சாலும் தவறில்லை, இதோட நிறுத்திக்கலாம். இதைத்தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நான் உங்கள் புக்கில் எப்படி போட்டிருக்கிறாங்களோ நான் அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேங்க. புக்கில் இருக்கிறத இப்படியும் போடலாம், இதையும் ப்ரூவ் பண்ணலாம், காஞ்சிகேட்டெல்லாம் இன்ட்ரூவ் பண்ணி நீங்கள் இதை கொண்டு வந்து காமிக்கலாம், தவறில்லை. இருந்தால் போதிலும் நான் புக்கில் இருக்கிற மெத்தட் நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? சரி வாங்க. நிறுவனம் பெருக்கல் நேர்மாறு கூட்டல் நேர்மாறை போல வெளிப்படையாக காண இயலாது. நாம் கூட்டல் நேர்மாறு பார்த்த என்னவென்னா ப்ளஸ் ஃபைவ்னுடைய நேர்மாறு என்ன வருங்க மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொன்னோம், டைரெக்டாக சொல்லிடலாம். ஆனால் பெருக்கல் மல்டிப்ளிகேஷனுடைய இன்வெர்ஸ் இருக்குது இல்லைங்க, அதை வந்து அடிட்டிவ் இன்வெர்ஸ் போல் நேரடியாக நீங்கள் காண இயலாது அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? சரிங்க, அதுக்கு என்ன பண்ணுறோம், இசட் இன்வெர்ஸை நாம் யு ப்ளஸ் ஐவி அப்படின்னு எடுத்துக்கிறோங்க. என்பது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவையினுடைய நேர்மாறு எங்க அது மாதிரி எடுத்துட்டு நமக்கு தெரியும் இசட் இசட் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். இதை ஈக்குவேட் பண்ணிகிட்டே வந்து நாம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நோட்டில் போட்டு காமிக்கிறேன், வாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டலை போல் அடிட்டிவ் இன்வெர்ஸை போல் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸை காண முடியாது, அதுக்கு இப்படி தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இது டூ மார்க்கில் கேட்பாங்க, சரிங்க? அதாவது ப்ராப்பர்ட்டி இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் இது ஓகே, நான் ப்ரூஃபுக்கு போகலாமாங்களா? அதாவது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் என்பது ஒரு பூஜ்ஜியமற்ற கலப்பெண்கள் எனில் கலப்பெண் எனில் இசட் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இது வருன்னு காமிக்கணுங்க. சரி பண்ணலாங்களா? ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேங்க என்னென்ன லேட்டு. இசட் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு U ப்ளஸ் ஐவி ஈஸ் என்னன்னு சொல்லிடலாங்க, என்பது பி த இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், எக்ஸ் ப்ளஸ் ஐஒயின் நேர்மாறு இசட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி என்க, அதை தான் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் என்னங்க இசட் இசட் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் வரணும். டீமில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய இன்வெர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டிட்டி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வரணும், ஐடென்டிட்டி எலமெண்ட் வரணும், அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். சரிங்க, இப்போ நம்ம இதை ஈக்குவேட் பண்ணிகிட்டே வரலாம். இசட் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படியே அமைதியாக நான் போடுறதை பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த ரெண்டே ஒன்று சேர்த்துக்கலாங்க, ரியல் பார்ட்டு தனியாக இமேஜினரி பார்ட்டு தனியாக பிரிக்கிறேன். எக்ஸ்யு மைனஸ் ஒய்வி ப்ளஸ் ஐயை சென்டரில் போட்டுட்டு எக்ஸ்வி ப்ளஸ் ஒய்யு ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஐ ஜீரோ, ஒன்னுக்கு பக்கத்தில் அப்படி இருக்குதுன்னு எடுத்துக்கிறேங்க. சரிங்க, இப்போது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணுறோம். இதை இதை ஈக்குவேட் பண்ணுறோம், இதை இதை ஈக்குவேட் பண்ணுறோம், ஆர்டர் பண்ணி எழுதிக்கிறேங்க. யூவி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? மறந்துடாதீங்க, ஏன்னா நம்ம இசட் இன்வெர்ஸில் யூவி தான் கண்டுபிடிக்கணும், ஃபைன் பண்ண வேண்டியது. அதனால் யூவி வராப்பில் எழுதிக்கிறேன், எக்ஸ் யு மைனஸ் ஒய்வி ஈக்குவல் டு ஒன். இது ஒரு ஈக்குவேஷனுங்க. அடுத்தது இமேஜினரி பார்ட்டு, கற்பனை பகுதிகளை சமன் செய்ய, இருபுறமும் கற்பனை பகுதிகளை சமன் செய்ய எக்ஸ்வி நல்லா பார்த்துக்குங்க. நம்மளுக்கு எப்படி வேணும், யூ தான் இந்தளவு வேணும் அப்படின்னா ஒய் யு ப்ளஸ் எக்ஸ்வி வி செகண்டாக வச்சுக்கோங்க. சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம யூவி தான் கண்டுபிடிக்கணும், அதனால செகண்டாக வச்சுக்கோங்க. நாம் எப்படி எக்ஸ்ஒய் வந்ததுன்னா டூ எக்ஸ் அப்படின்னு எழுதுங்க, டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய்னு சொல்லுவோம், ஒய் எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கிற சம்பளம். அது மாதிரி இங்கே யூவி தான் கண்டுபிடிக்கணும், அதனால் யூ ரைட் சைடு ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. இப்போ இது ஒன்றாவது ஈக்குவேஷன், ரெண்டாவது ஈக்குவேஷன், இது ரெண்டே சால்வ் பண்ணால் போதுங்க. எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணாலும் பண்ணலாம். நான் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடியே படித்தோம்லங்க, கிராமர் ரூலாக யூஸ் பண்ணலாம்னு நான் முடிவு வண்டியிருக்கிறேன். டெல் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிக்கலாமா? இதில் யூவி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோங்க, ரைட் சைடில் என்ன இருக்குதுங்க,
non-homogeneous equation 0 0 வந்தா தான ஹோமோஜீனியஸ் பார்த்தோம். இது நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இதில் u கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கங்க, x y மைனஸ் y x v, v கோஎஃபிஷியன்ட் செகண்டாக எழுதணுங்க. இது u கோஎஃபிஷியன்ட், இது v கோஎஃபிஷியன்ட். இப்போ டெல் கண்டுபிடிக்கலாமா? டெல்னா என்னங்க? ப்ரைமரி மைனஸ் செகண்டரி, x ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆல்ரெடி நாம் பார்த்துருக்குறோம். காரணம் என்னங்க? இதில் இசட் எப்படி இருக்குது கொஸ்டின்லேயே? நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோங்காட்டி, தட் இம்ப்ளைஸ் ரெண்டில் எது ஒன்று நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது. அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான் ஸ்டார்டிங்லேயே எழுதிக்கலாம். அப்படின்னா இங்கே கிராமர் ரூல் படி அழகாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுங்க அந்த கண்டிஷன். சரிங்க, அடுத்து என்ன பண்ணுவோங்க? டெல் யூ, யூ யூனா அந்த யூ கோஎஃபிஷியன்ட் எடுத்துகிட்டு இதை ரைட் சைடில் இருக்கிற பி மேட்ரிக்ஸை போடுவோம். மேட்ரிக்ஸ் டிட்டர்மன் கண்டுபிடிக்க தெரியுமில்லங்க உங்களுக்கு? எக்ஸ் மைனஸ் ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸ், அதே மாதிரி டெல் வி ஈக்குவல் டு, இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம யூ ஃபார்முலா இல்லைங்க, கிராமர்ஸ் ரூல், யூ ஈக்குவல் டு டெல் யூ பை டெல் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் v ஈக்குவல் டு என்ன வருங்க? டெல் வி பை டெல் தட் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட். அப்படின்னா தேர் ஃபோர் இசட் இன்வெர்ஸ், இதில் கொண்டு வந்து யூஐ வியும் போட்டுருங்க. தேர் ஃபோர் இசட் இன்வெர்ஸ், இசட் இன்வெர்ஸ் சாரி இசட் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி ஈக்குவல் டு யூ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹென்ஸ் த ப்ரூஃப், ஹென்ஸ் ப்ரூவ்டு, ஏன்னா நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு முடிச்சிடலாங்க. இதான் உங்கள் புக்கில் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இசட் நமக்கு தேவையான டிட்டர்மண்ட் ஆஃப் டெல் வந்து கிராமர் ரூல் படி நாட் ஈக்குவல் டு ஜீரோ வரும்னு, இங்கே நம்ம கண்டிஷன் படியும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான் ஆகு, ஏன்னா இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு தானே சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்படி கிராமர் ரூல் பயன்படுத்தியும் போடலாங்க, நீங்கள் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷனை பயன்படுத்தியும் போடலாம், ரேங்க் மெத்தட்லையும் பயன்படுத்தி போடலாங்க, தப்பு இல்லைங்க. சரிங்க, இன்னும் அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் நமக்கு போகலாங்களா? சரி, எக்ஸசைஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே புக்கில் கலப்பெண்கள் அடுக்கு குறியீட்டின் விதிகளை நிறைவு செய்யும் உதாரணத்துக்கு, இதை கொஞ்சம் நல்லா கவனமாக படிக்கணுங்க. லோயர் கிளாஸில் நீங்கள் படித்தது தான், ஒன்றும் புதுசாக இல்லைங்க. ஓகேங்களா? அல்ஜிப்ராவில் இயற்கணிதத்தில் படிச்சுட்டு வந்துருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அடுக்கு விதி, இசட் பவர் எம், இசட் பவர் என் இருந்ததுன்னா இசட் பவர் எம் ப்ளஸ் என்னன்னு எழுதலாம். அதே மாதிரி இசட் பவர் எம் பை இசட் பவர் என்னால் கீழிருந்து மேலே போனால் இன்வெர்ஸ் ஆகி பவரை கூட்டிக்கலாம், அடுக்கை ஆட் பண்ணிக்கலாம், அதான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இசட் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க வேண்டும். சரிங்க, அதே மாதிரி இந்த அடுக்கு விதி ஓல்ட் பவர்லேருந்துனா இடத்த மாற்றி எழுதலாம், அப்படியே இன்டூ பண்ணிங்க கூட எழுதிக்கலாம். இது தெரியுமில்லைங்க, இசட் பவர் என் இன் என் பவர் எம்னு இப்படி கூட எழுதலாம். சரிங்க, இப்படி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு பவர் எம் வந்தால் தனித்தனியாக பிரித்து எழுதலாம். எழுதிடுவீங்களா? இப்போ எக்ஸசைஸ் நம்ம பயிற்சி 2.3 பார்க்கலாங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மொத்தம் 3 சம் தாங்க, முத்து முத்தாய் 3 சம்கள் தாங்க. ஓகேங்களா? முத்து முத்தாய் 3 சம். இதை முடித்தோம்னா முடிஞ்சதுங்க, எல்லாம் 3 கொஸ்டின் தாங்க. 2 3 ஏதோ ஒரு ரோம் லெட்டர் மட்டும் கேட்டாங்கன்னா 2 ஏற்பாங்க, ரெண்டையும் கேட்டானா 3 ஏற்பாங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி, இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க நீங்கள் பண்ணிடுவீங்க. சரி வாங்க, சம் போடலாங்களா? ஃபஸ்ட்டு நீங்களே போட்டுருவீங்க, இதெல்லாம் ஹோம்ஒர்க் கூட கொடுத்துர்லாம், அவ்வளோ ஈஸி. சரி பாருங்கள் எப்படின்னு கொஸ்டினை பாருங்கள், நீங்கள் போட்டலாமான்னு பாருங்கள். இசட் ஒன் ஈக்குவல் டு 1 3i கொடுத்துட்டாங்க, இசட் டூ கொடுத்துட்டான், இசட் த்ரீ 5 i0 உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே. எனில் கீழ்காண்பவைகளை நிறுவுக, இங்கே மறக்காம 0 4i பண்ணிடலாங்களா? ஃபஸ்ட்டு இசட் ஒன் இசட் டூ போட்டு காமிக்கிட்டுங்களா? போட்டுருவீங்களா? சரி நான் போட்டே காமிக்கிறேன். சரி, செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? இதே மாதிரி 3 கொடுத்துட்டாங்க, 3 கொடுத்துட்டு நிறுவுக, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா கேட்டிருக்கிறாங்க, வெரிஃபை பண்ணு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. 6th ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்லங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அது இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தாங்க. அடுத்து 3rd கொஸ்டின், 3 கொடுத்துட்டு கூட்டல் மற்றும் பெருக்கல் நேர்மாறு அடிட்டிவ் அண்டு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸுகளை ஃபைன் பண்ணுன்னு கேட்டிருக்கிறாங்க. கூட்டல் மற்றும் பெருக்கல் நேர்மாறுகளை காண்க. இதுதான் உங்களுக்கு 3 கேட்பாங்க, அது ரொம்ப ஈஸியானது. ப்ளஸ் மைனஸ் தப்புலாம் போடுங்க, அடித்து தூக்கிடுவீங்க நீங்களே. சரி பார்க்கலாங்களா? சரி வாங்க, ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு சம்
First sum given z1 equal to 1 minus 3 i, z2 minus 4 i, z3 5 unu mattu ngurthu irundhanga, na standard form la eduthu eludhum bodhu ipdi eludhite. Indha question vera vidhamaavum kekkalaanga, kuduthittu ketirukraanga, illaina simple ah idhu maari moonu complex number kuduthittu verify associative property for complex number appdinu kekkalam. சேர்ப்பு பண்பை சரிபார் அப்படின்னு கூட கொடுக்கலாம். அப்படின்னா நீ சேர்ப்பு பண்பு தெரிஞ்சிருக்கணுங்க. அப்படி கேட்டானா 3 மார்க்கில் கேட்பாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? சேர்ப்பு இது மாதிரி டேரெக்டாக நேமில் கொண்டு நீங்கள் இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்குமே. இதை இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல் போட்டு எழுதுனீங்கன்னா அதுக்கு ரிமைனிங் இருக்கிற 2 மார்க்கும் தருவாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஆ சரி ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால நீங்கள் இதை மெமரி பண்ணி வச்சுருக்கோணும் இந்த ப்ராப்பர்ட்டியை ஞாபகத்தில் வச்சுங்க. சரிங்க, இப்போ நான் எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு போட்டு வரேன். அப்படியே அமைதியாக பாருங்கள், நான் எதாவது தப்பு பண்ணுறேனான்னு பாருங்கள். நான் பேசாமல் போடுறேன். சரிங்க, அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. டைரெக்டாக 0 விட்டுட்டு எழுதிட்டேங்க, நீங்களும் எழுதலாம். இது கரெக்டான ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எடுத்து எழுதிக்கங்க, ரெக்டாங்குலர் ஃபார்மில். இதே மல்டிப்ளிகேட்டிவ்க்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது அடிஷன் பார்த்தா இப்போ மல்டிப்ளிகேஷன் கேட்குறாங்க. அது வந்து தனித்தனி பிரிச்சு கூட கேட்கலாங்க 2 மார்க்கில். கொஞ்சம் கவனமாக அதை அந்தந்த ப்ராப்பர்ட்டியை ஞாபகத்தில் வச்சுருக்கணும். சரிங்க, இது மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி இந்த பேஜில் எழுதியிருக்கிறங்காட்டி நான் டைரெக்டாக எழுதுறேங்க. பார்த்து பயந்துக்காதீங்க எங்கிருந்துடா எழுதுறாருன்னு. இங்கே முன்னாடி இருக்கிறத தான் பார்த்து எழுதுறேன். நீங்கள் புக்கில் பார்த்துக்குங்க, நீங்கள் போடும்போது மேலிருந்து பார்த்துக்குங்க. z1 z2 அந்த 0 விட்டுட்டு கூட எழுதிக்கலாங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு இன்டூ பண்ணுறது வசதியாக இருக்குது. கொஞ்சம் அந்த மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, எல்லாம் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அந்த i2க்கு -1 ஞாபகம் வச்சுருங்க. தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டேங்க, ஆர்ஹெச்எஸ். ஓகே, 20i. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? போட்டுருவீங்களா? சரிங்க, இதுலேயே செகண்ட் சம் பார்க்கலாங்களா? சரிங்க, செகண்ட் சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா z1 கொடுத்துட்டாங்க, 3 ப்ளஸ் i 0 கொடுத்துட்டாங்க, z2 -7i 0 -7i கொடுத்துட்டாங்க, z3 மட்டும் ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் x y ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க. z2 z3 கண்டுபிடிச்சிட்டு z1 மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் இப்போ தான் நான் பண்டி காமிச்ச மல்டிப்ளிகேஷன் வந்துடுதுங்க. i2க்கு -1 அப்படின்னு போடணும். போட்டு இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. இது ஹோம்ஒர்க்குங்க. செகண்ட் சம் நான் இப்போ தேர்டு சம் மட்டும் போட்டு காமிச்சிட்டு கிளாஸை முடிச்சுக்கலாங்க. ஓகேங்களா? அதாவது தேர்டு z1 z2 z3 கொடுத்துட்டாங்க. அடிட்டிவ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் z1 z2 z3 இந்த 3க்கு அடிஷன் அண்டு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இது ஒன்று போடலாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இந்த ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஈஸியானதை நீங்கள் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் போட்டாப்லேயே அதே மாடலை வச்சு கூட்டிட்டு பெருக்கி போடுங்க. ஓகேங்களா? சரிங்க, அப்போ தேர்ட் சம் போட்டுங்களா? சரி வாங்க.
ஓகேங்க பயிற்சியில கிவன் क्वेश्चन நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் கிவன் எடுத்து எழுதிட்டாங்க z1 z2 z3 z1 z2 z3 மூணை எடுத்து எழுதிட்டேன் இப்ப கூட்டல் நேர்மாறு அதாவது கூட்டல் நேர்மாறுகள் இத எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒண்ணா 1 பை 1 எழுதறேன் கேட்டி நேர்மாறுகள்னு போட்டு அடிட்டிவ் இன்வர்சஸ் இப்ப z1 எடுத்துட்டீங்கன்னா என்ன வருங்க அடிட்டிவ் இன்வர்ஸ் மைனஸ் z1 என்ன வருங்க மைனஸ் z னா உள்ளுக்கு மைனஸ் சைன மாத்திடுங்க மைனஸ் 2 மைனஸ் 5 i அவ்வளவுதாங்க அதே மாதிரி மைனஸ் z2 3 plus 4i முடிஞ்சதுங்க z3 minus z3ங்க இன்வர்ஸ் ஆஃப் ஓகேங்களா 1 minus 1 minus i அவ்வளவுதாங்க சரிங்க அடுத்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஓகேங்க பெருக்கல் நேர்மாறு அல்லது நேர்மாறுகள் எல்லாம் ஒட்டு எழுதுங்க மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வி நோ தட் இது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நான் புதுசாக நம்ம ஐடியா கல்வி மையத்தில் மட்டும் தனித்துவமாக தயாரிக்கப்பட்டதுங்க இந்த ஃபார்முலா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இசட் இன்வர்ஸ் இது நம்ம ஐடியா கல்வி மையத்தில் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறோம் வேற எங்கேயும் கிடைக்காது தேடினாலும் கிடைக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இசட் இன்வர்ஸ் ஈக்குவல் டு கான்ஜுகேட் ஆஃப் இசட் அதான் ஐ வந்ததுன்னா மைனஸ் ஐனு போட்டுக்கோணுங்க பை மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர் இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து அதான் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதாங்க இது மாடுலஸ் ஆஃப் இசட்ங்கிறது அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்துருக்கீங்களா கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் அதே தான் அதே தாங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்னுடைய ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்னுடைய ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடுச்சுங்க அதாங்க எடுத்துருக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாங்க ஓகேங்களா சரி பார்க்கலாங்களா சார் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் மார்க் தருவாங்களா நீங்கள் பாட்டு ஒன்றை சொல்லிட்டு போயிடுவீங்க நான் கிளாஸில் போய் நான் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணேன் எங்கள் கிளாஸ் மிஸ் மார்க் போடலீன்னா நீங்களாங்க சார் வந்து போடுவீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது பின்னாடி அடுத்த எக்ஸசைஸில் இது படிப்போம் அங்கே நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா நான் இது முன்னாடி இந்த எக்ஸசைஸ்லேயே யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸாக தாங்க அடுத்த டாப்பிக்கே காஞ்சிகேட் ஆஃப் யோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஓகேங்களா அந்த இசட் பாரை பற்றி தான் நம்ம அடுத்த எக்ஸசைஸில் இந்த மேக்னிடியூட் மாடுலஸ் மாடுலஸ்னால் என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம் தெரிஞ்சுக்குங்க நான் முன்கூட்டியே காஞ்சிகேட்டை பற்றி நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே ஓகேங்களா மாடுலஸ் ஆஃப் இசட்ங்கிறது ரேடியஸ் தாங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம்லங்க அங்கே இங்கே தான் ஆரிஜின் 0,0லேருந்து வரங்காட்டி இது மட்டும் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் படிப்போம் டீப்பாக சரி இதை ஞாபகம் வச்சுங்க ஈஸியாக காஞ்சுகேட் எடுத்துகிட்டு பை ரியல் பார்ட்னுடைய ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்னுடைய ஹோல் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுங்க இப்போ எழுதலாங்களா ஆன்சரு ஃபஸ்ட்டு ஓகேங்களா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் z1 இன்வர்ஸ் ஈக்குவல் டு அதாவது 2 + 5i ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இதனுடைய காஞ்சுகேட் என்ன வருங்க 2 - 5i மறந்துடாதீங்க காஞ்சுகேட்டுக்கு மட்டும்தான் சைன் மாற்றணும் பை ரியல் பார்ட்னுடைய ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் -5னு எடுத்துக்கலாம் +5னு எடுத்துக்கலாங்க தப்பு இல்லைங்க ஏன்னா காரணம் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் தான் ஆயிருங்க அதனால நீங்கள் 5 ஹோல் ஸ்கொயர்னே போட்டுக்குங்க -5 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னா தட் ஈக்குவல் டு 2 - 5i / 4 + 25 = 2 - 5i / 29 இதை பிரித்து பிரித்து எழுதிடுங்க ரியல் பார்ட்டு தனியாக இமேஜினரி பார்ட்டு தனியாக 2 / 29 அடிக்க முடிஞ்சுன்னா அடிங்க +i - -5/29 புக் ஆன்சர் எடுத்து பாருங்க வந்திருக்கு சரிங்க அடுத்தது z2 inverse ஈக்குவல் டு நான் உங்களுக்கு இதை எழுதி காமிக்கிறேங்க இது மாதிரி போட்டு ஏன்னா கொஸ்டின் அங்கே இருக்குது மேலே 3 - 4i ஹோல் இன்வர்ஸ் இப்போ இதுக்கு எழுதுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் வேகமாக சொல்லிடுவீங்க இப்போது அழகாக ஈஸியாக நான் சொல்லி தந்திருக்கிறேன் சரி ஓகே என்ன வருங்க -3 + 4i காஞ்சுகேட் +i இமேஜினரிக்கு மட்டும்தாங்க ஐ இருக்கிற பாட்டு இமேஜினரி பாட்டு ஒய்யுக்கு மட்டும் சைனை மாற்றணுங்க ரியல் பார்ட் ரியல் நம்பருக்கு இது மாற்றிடாதீங்க இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைனை மாற்றுங்க ஏன்னா இன்வெர்ஸ் பண்ணும்போது மேல் பக்கம் ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ் சைடு மேல்னும் மேல் பக்கம் இருந்ததுன்னா அது கீழ் பக்கம் வந்துருங்க இன்வெர்ஸ் ஆகி அப்படியே தலைகளாக திரும்பி கீழே இருந்ததுன்னா மேல் பக்கம் போயிரு கிராப் சீட்டில் சொல்கிறது புரியுதுங்களா சரிங்க இது ரியல் பார்ட் என்னங்க -3 ஸ்கொயர்ட் + இமேஜினரி பார்ட்டு கொஸ்டின்ல -4 ஹோல் ஸ்கொயர்ட் தட் ஈக்குவல் டு -3 + 4i / 9 + 16 தட் ஈக்குவல் டு பிரித்து பிரித்து எழுதிடுங்க ஒரே ஸ்டெப்பில் -3 / 25 + i சென்டரில் போட்டு 4 / 25 அடிக்க முடிஞ்சுன்னா அடித்து எடுத்து எழுதுங்க ஓகேங்களா மேலேங்களே அடிக்க முடிஞ்சுன்னா அடிங்க
சரி அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் Z3 ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் I ஹோல் இன்வர்ஸ் இன்வர்ஸ் பண்ணீங்கன்னா என்ன வருங்க 1 மைனஸ் ஐ இன்ட்டு 1 பை 1 ஸ்கொயர்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட் எவ்வளோங்க அது 1 ஸ்கொயர்ட் தட் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஐ பை 1 பிளஸ் 1 தட் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஐ பை 2 தட் ஈக்குவல் டு 1 பை 2 பிளஸ் ஐ இன்ட்டு 1 மைனஸ் 1 பை 2 அவ்வளோதாங்க முடிச்சாச்சு வெற்றிகரமாக போட்டாச்சுங்க ஓகேங்களா ஈஸியாக இருந்ததுங்களா இதை ஃபாலோ பண்ணுற சார் கூட்டமெல்லாம் இனிமேல் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ்ஸு சார் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு மேம் ஓகே ஈஸியானதுங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு 1 மார்க் தாங்க இது வேற ஒன்றும் லென்த்தாக கேட்க மாட்டா நீங்கள் இதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு அந்த எக்ஸாம்பிள் அந்த ப்ரூஃப் பண்ணாப்புல போட்டுக்கிட்டு ஓகேங்களா சிரமப்பட்டு இருக்க வேண்டாம் காஞ்சுகேட் எடுத்து போட்டுட்டு அது சிரமப்பட வேண்டாம் இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் காஞ்சுகேட் எடுத்து போகிறத விட இந்த ஈஸியாக சொல்லி கொடுங்க காஞ்சுகேட் எடுத்து பை ரியல் பார்ட்னுடைய ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்னுடைய ஹோல் ஸ்கொயர் இது அடுத்த எக்ஸசைஸ் படித்தானா ஈஸியாக புரிஞ்சுக்குவான் ஓகேங்களா ஈஸியாக இருக்குது அடுத்த எக்ஸசைஸ் அவனுக்கு ஈஸியாக இருக்குது இங்கேயே இன்ட்ரடியூஸ் பண்ணுறங்காட்டி அதனால் நான் இப்படி இப்படி தான் நான் சொல்லி தந்துட்டு இருக்கிறேங்க இது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் தான் கேட்பேன் அதிகபட்சம் 2 மார்க் கொஸ்டினில் ஏதோ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு கேட்பா ஒரு ஒரு மார்க் கொஸ்டின் இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் ஆக்சுவலா ஓகேங்களா உங்களுக்கு ஜேஇ எக்ஸாம்லாம் இது 1 மார்க்கில் தான் கேட்பாங்க ஓகேங்களா சரிங்க புரிஞ்சுதுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு சுவையாக இருந்ததுங்களா டேஸ்ட்டாக இருந்ததுங்களா அது கசப்பாக இருந்ததுங்களா சரி ஓகே எது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஹோம்ஒர்க்கை மறக்காமல் போட்டுருங்க நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் எக்ஸசைஸ் 2.3 மறக்காமல் செகண்ட் செம ஹோம்ஒர்க் போட்டு வரீங்க நெக்ஸ்ட் கிளாஸில் நான் செக் பண்ணிடுவேன் லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு வந்துதான் ஓகேங்களா சரிங்க நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏதேனும் விளம்பரங்கள் வந்தால் மறக்காமல் முழுவதும் பார்த்துட்டு போங்க டச் பண்ணிடாதீங்க ஒன்லி பாருங்கள் இல்லைன்னா பிரேக் எடுத்துகிட்டு பிரேக் போயிட்டு வாங்க ஓகேங்களா போய் டீ கீது குடிச்சிட்டு வந்துட்டு கன்டினியூ பண்ணுங்கள் விளம்பரங்களுக்கு இது வந்தான் ஓகேங்களா முழுவதும் பாருங்கள் சரிங்க மீண்டும் அடுத்த வீடியோ எக்ஸசைஸ் 2.4 எதை பார்ப்போம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்க அடுத்த டாபிக் இங்கே பாருங்க வந்துருச்சு பாருங்க அடுத்த டாபிக்கே 2.4 கான்ஜுகேட் ஆஃப் யோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதில் அந்த டெஃபினேஷன் நம்ம பார்ப்போம் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்ன்றதுன்னா எக்ஸ் மைனஸ் ஐ ஒய்னு போடுவோம் இப்போ நம்ம பார்த்தோம்ல இசட் இசட் பார் அப்படின்னு டினோட் பண்ணுவோம் அதை கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஜாமெண்ட்ரிக்கெல்லாம் எப்படி குறிப்போம் ஓகேங்களா இசட் இசட் பார் எப்படி எப்படி வருப்படம் அப்படிங்கிறத பார்ப்போம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டை பற்றி இதெல்லாம் படிப்போம் அந்த பார் நிறையா அடுத்த எக்ஸசைஸ் பூரா நிறையா இருக்குதுங்க எல்லாம் காஞ்சுகேட்டு தான் வருதுங்க ஓகேங்களா அதை தொடர்ந்து சில ப்ராப்பர்ட்டிகள் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.4 நம்ம பார்ப்போங்க பாருங்க பார் இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓல்ட் பார் போட்டுருக்கலாம் நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார் எடுக்கலாம் ஓகேங்களா அல்லது பார் எடுத்துகிட்டு ஆட் பண்ணலாம் தப்பு இல்லை அப்புறம் டிவிஷன் இங்கே தான் வருதுங்க டிவிஷன் ஓகேங்களா டிவிஷன் வந்தால் என்ன பண்ணணுங்க காஞ்சுகேட் எடுத்து மேலே இங்கே இன்டூ பண்ணிவிட்டு கீழே டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாது அதுதான் மெயின் நியூமரேட்டரில் வரலாம் டினாமினேட்டரில் வரக்கூடாது அதுதான் காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம் அதை புரிஞ்சுக்குங்க இதுலேயும் பாருங்கள் டிவைடில் வந்துருக்குது ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணுறோம் பார் எடுத்துகிட்டு பார்னா என்னங்க -3 ஐ தான் நீங்கள் பார்த்துனே போட்டுருவீங்க நீ புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் பார்க்கலாங்களா ஒரு 7 சம் கொடுத்துருக்குறாங்க 7 சம்ஸ் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா தெரிஞ்சதுங்களா சரிங்க சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் ஓகே